எல்லாருக்கும் வணக்கம். நான் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாஸ்டர்பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த விந்துவை வந்து வெளியேற்றுறது, அதாவது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த விந்துவை வெளியேற்றுற வரைக்கும் அவங்க வந்து இந்த அந்த காம நிலையில் இருப்பாங்க, அந்த செக்ஸுவல் தாட்டில் இருப்பாங்க, அந்த செமன் வந்து வெளியே போகிற வரைக்கும் தான். அது போனதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸேஷன் ஆகிடுவாங்க. சரி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டோட பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு வந்து இந்த மாஸ்டர்பேஷன் வந்து சொல்கிறாங்க. மாஸ்டர்பேஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லிமிட்டாக இருக்கணும், ஆனால் அதுவே கண்டினியூ ஆகும்போது அது வந்து அவங்களுக்கு அடிமையாகிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அப்படி அடிமை ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து தப்பான செக்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து தனிமையில் வந்து இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து இந்த மாஸ்டர்பேஷன் அடிக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், ஏதாவது வந்து மன அழுத்தம், வீட்டில் குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த பிரச்சனையிலேருந்து மாறணும், அவங்களுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாஸ்டர்பேஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுவே கண்டினியூ ஆகும்போது நிறைய பேர் வந்து அடிமையாகி அதுலேருந்து மீள முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரேசில் நாட்டில் ருபேட்டோ அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு 16 வயசு பையன் நைட்டிலேருந்து காலையில் வரைக்கும், மறுநாள் காலையில் வரைக்கும், அதாவது சண்டே நைட்டிலேருந்து மண்டே காலையில் வரைக்கும் தொடர்ந்து வந்து மாஸ்டர்பேஷன் வந்து பண்ணியிருக்கான். அதாவது 42 வாட்டி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியே வராமல், அதுக்கப்புறம் ரூம்குள்ளே உடச்சிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பண்ணும்போது தான் கரெக்டாக இது மாதிரி சொல்லியிருக்கான், நான் வந்து கண்டினியூ மாஸ்டர்பேஷன் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பண்ணும்போது அந்த பையன் வந்து காப்பாற்ற முடியாமல் இறந்துட்டான் தொடர்ந்து 42 வாட்டி. அது எப்படி, இது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில, ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறான்னா 42 வாட்டி அவன் கண்டினியூவாக பண்ணதுனால, சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் அவன் கண்டினியூவாக பண்ணதுனால அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நியூஸ் அப்படின்றத பாருங்கள். ஸோ மாஸ்டர்பேஷன் அப்படின்றது ஒரு அடிமையானதுக்கப்புறம் இது என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் 6 டைம் 8 டைம்ஸுக்கு மேலே கூட ஒரு நாளைக்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். மாஸ்டர்பேஷன் அப்படின்றது நல்லதில்லை, அதுவும் ஒரு நாள் வந்து ஆபத்தில் முடியும் அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ற கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றி ஏதாவது பேசினாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.